வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். சுஜாதாவின் அனிதாவின் காதல்கள் பாகம் 6. திரும்ப செல்லும்போது மது அனிதாவை கேள்விகளால் துளைத்தாள். என்னடி கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? நீ என்ன சொல்கிற? ஐ, தெரியாத மாதிரி ரொம்ப டீப்பான பொண்ணு மணியே. எங்கே எல்லோரும் முட்டால் வச்சுக்கிருக்க? மது, நீ என்ன சொல்கிறேன்னு. ஆல் ரைட், ஆல் ரைட். எதுக்கு இந்த பேச்செல்லாம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல். வைரவன் என்ன சொன்னார்? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாரா? அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னார். கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரா? நான் படிக்கணும்னு. படியே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வேற என்ன சொன்னார்? யோசிச்சு சொல்லணும்னு. எத்தனை நிமிஷம்னு கேட்டார். அவருக்கு லைஃப்பில் எல்லாமே நிமிஷ கணக்கு தான் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மது. என்ன பயம்? என்னவோ உள்ளுக்குள்ள நாம் ஒரு கவிதை படித்தோமே, அதுபோல் அந்த பறவை சூரியனுக்கு ஆசைப்பட்டு அதை நோக்கி பறந்து இறக்கை எரிச்சுக்கிறதா? இந்த கேஸில் சூரியன் தானே பறவைக்கு ஆசைப்படுது? ரெண்டு ஒன்று தானே? அப்படியெல்லாம் நினைக்காதா நீ. நீ ரொம்ப லக்கி, அவ்வளவுதான். என்னவோ உன்னை பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. அவருக்காக பாம்பே ஃபிலிம் ஸ்டார்லாம் காத்துட்ருக்காங்க. உங்கள் ஜாதியில் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் இருக்கு பாரு. அவங்க கூட பெண் கொடுக்க தயாராக இருக்கிறப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து உன்னை அத்தனை விரும்புகிறாருன்னா ரியலி கிரேட். அனிதா மௌனமாக வந்தாள். நீ என்ன சொன்ன கடைசியாக? அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க என்ன? அதுக்கு அவர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். எதை எடுத்தாலும் அவருக்கு நோ ப்ராப்ளம் தான். அப்புறம் அவர் பார்க்குற பார்வை, அதான் ஒரு மாதிரி உன்னை அப்படியே கொண்டா கொண்டா, உன் மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் வெளியே கொண்டான்னு துழாவுற மாதிரி, ஒரு பாதாள கரண்டி மாதிரி பார்வை. ஏதோ அகழ்வராய்ச்சி வரு மாதிரி துழாவது. அகழ்வராய்ச்சி, நீ தமிழ் பேச ஆரம்பிச்சிட்ட, ஆளை விடு சகோதரி. மற்றபடி நீ வேண்டாம்னு சொல்லிடாத. உன் பேரை சொல்லிக்கிட்டு தான் அவர் மாருதியை நான் ஒட்டிகிட்ருக்கேன். ஒரு ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும். மது, அவர் எங்கள் அப்பாக்கிட்ட வந்து என்ன பெண் கேட்க போகிறாரு. அப்போ தான் இருக்கு வெடி விபத்து. பார்த்துக்கிட்டே இரு, எதுவும் ஆகாது. கப்சிப்புன்னு உங்கள் அப்பாவை ஒப்புத்துக்க வைப்பார் வர அந்த ஆள். அப்படிப்பட்ட ஆள் பனிக்கரடிக்கிட்ட ரெஃப்ரிஜரேட்டர் விற்றுருவார். ஆவின் பூத்காரர்கிட்ட பால் பாக்கெட் விற்றுருவார் என்று மது சிரித்தாள். ஒரு வாரம் கம்பைன் ஸ்டடி பண்ண மதுவுடன் ஹாஸ்பிட்டல்லேயே தங்கினாள். வாசல் எப்போதும் கார் காத்திருந்தது. இதுவே சக மாணவிகளுக்கு ஒரு கேலியாகிவிட்டது. அனிதா, தேர் வந்துருச்சு, ராஜகுமாரை அனுப்பிச்சிருக்காரு பச்சை யூனிஃபார்ம் பாகனோட. அனிதா, கல்யாணத்துக்கு வேளச்சேரி முழுக்க பந்தல் போட்டுட்டு வருவார் பைரவன் என்றெல்லாம் அந்த மாணவிகள் பேசும்போது கோபம்தான் வந்தது. அடுத்த வாரம் வீட்டில் புதிய கேலண்டர்கள் தோன்றின. பளபளவென்று விவிஎஸ், விவிஎல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீலதா இன்டர்நேஷ்னல், வைரவன் கிரானைட்ஸ் என்று. ஜிம்பு, இதெல்லாம் யார் கொடுத்தா? ஏன், எங்கள் ஆஃபீஸில் தான். என்னது, இப்போ நீ ஆஃபீஸில் போறியா? ஆமாம், விவிஎல் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கா. கிரானைட்டில் போகலாம்னா அவுட்டரில் போகலாமா? இன்னும் போஸ்டிங் ஆகலை எனக்கு. ஜிம்பு, நீ இன்னும் படித்து முடிக்கலை. படித்தது போதும்னு சொல்லிட்டா? இன்டர்வியூவில் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டாக இருந்தது. சீதா கூட எழுதியிருக்கான். அம்மா பெருமையுடன், அவா டபுள் எம்ஏ எல்லாம் படித்து வேலை கிடைக்கிறாமல் தவிக்கிறப்ப நம்ம ஜிம்பு பாரு, ஒரே ஒரு இன்டர்வியூ தான் போனோம், அது இஷ்டம். ஐயோ அம்மா என்றாள் அனிதா. என்ன இருந்தாலும் வைரவம் வைரவம் தான் என்றான் ஜிம்பு. அனி, எத்தனை கார் இருக்கு தெரியுமா எம்டி கிட்ட? தெரியும் என்றாள். அப்பா கூட அந்த கேலண்டரை தானாக ஆராய்ந்தபடி, என்ன பெரிய மனுஷன் தெரியுமா அவன் என்று பேசிக்கொண்டிருந்தார். அதற்கு அடுத்த வாரம் தங்கள் குடும்பத்தில் யார் யார் வேற்று ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பா அம்மாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அனிதாவின் காது கேட்க, நம்ம சுந்தரம் இருக்கான் பாரு, அவன் பொண்ணு கூட ஒரு முதலையாரையோடோ செட்டியாரையோடோ பண்ணிட்டுருக்கு. அப்புறம் அசோக்கு அங்கே போவானே, சேஷாத்ரி, அவன் ரெண்டு பொண்ணுங்களும், ஒன்று கிறிஸ்டியன், ஒன்று பம்பாயில் சேப்பாக ஒரு முஸ்லீம் பையனை கண்ணின்ட்டுருக்கா. அவன் மாமியார் மாமியாரை அப்படி தாங்குறானா, ரெட்டை குழந்தை செக்க செவேல்னு. மதம் மாறிட்டா? அது என்னவோ இப்போ எல்லாம் சாதாரணமாக போ நடக்குதுன்னு சொல்ல வந்தேன். ஜாதியாவது ஒன்றாவது, மனசு தான் முக்கியம். இருந்தாலும் நம்ம மனுஷா ஒப்புத்துக்கிறது இல்லை. கேடக்கட்டும் கேடுக, ஒரு வாரம் ரெண்டு வாரம் பேசிக்கும், அப்புறம் சமாதானம் ஆகிடும். ஆனால் பட்ட சாமாவே பேரன் ஒரு மராட்டிக்காரியை பண்ணினதாக ஒப்புந்துக்கிட்டு இருக்காரு. அவள்லாம்
சித்பவன் பிராமின்னுட்டு. இதெல்லாம் இப்போ சகஜங்கிறீங்க? அம்மா அறைக்குள் வந்தபோது அனிதா கேட்டான். அம்மா, பைரவன் போன வாரம் இங்கே வந்திருந்தாராம்மா? ஆமாம், வீடு விஷயமாக ஏதோ விசாரிக்க வந்தார். அவ்வளோதானா, வேறு ஏதாவது கேட்டாரா? தெரியாதுமா, அப்பா கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். இந்த ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் அவர் தானா? இருக்கலாம். அவர் என்னவோ உன் மேலே ஆசை ஜாலமாடியே சொல்லியிருக்காரு. அப்பா எகிரி குதிப்பார்னு நினச்சேன். இவர் என்னவோ பார்க்கலாம் பிராப்தம் இருந்தான்னு சொல்லியிருக்காரு. உன்னை கேட்காம எதுவும் பண்ண முடியாதுன்னு ஏதோ. அப்போ இந்த சுரேஷ் அவனுக்கு பண்ண நிச்சயதார்த்தம்லாம்? அவ தான் வேண்டாம்னு எல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டு ரொக்கத்தை திருப்பி கொடுத்துட்டாளே. அது எனக்கு தெரியாதேம்மா. நான் சொல்லலையா? சொல்லலை. என்ன கேட்காமலே என் வாழ்க்கையில் தெருவில் போகிறவா வர்றவாலாம் தீர்மானிக்கிறான். அனி என்ன பேச்சுது, அப்பா அம்மாவும் போகிறவா வரவாளா? எனக்குன்னு ஒரு இஷ்டம் இல்லையாம்மா. யார் இல்லைன்னு சொன்னா நீ வேண்டாம்னா வேண்டாம். யார் உன்னை கட்டாயப்படுத்தலை? இப்படி சொல்லிண்டே எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்துகிறான். எப்படி சொல்கிற? கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கேட்டிருக்காரு. நீ என்ன சொல்கிற? முதல்ல அனிதாவை கேளுங்க. அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியறது அவளை முதல்ல கேட்டிருக்கணும். என்னதே இஷ்டம் இல்லையா? ஆமாப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது இஷ்டம் இல்லை தான். பின்ன ஏன் வைரவங்கிட்ட பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கெல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த? கோபத்தில் மகாதேவனுக்கு மூக்கு துடித்தது. தினம் அவரை சந்திச்சிருக்க, சாந்தோமில் அவள் வீட்டுக்கு போய் அவள் அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்திருக்க, இத்தனை தூரம் அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த மனுஷன் என்ன கேட்குறாரு, அனிதா சரின்னுட்டா நீங்கள் ஜாதி கீதின்னு சொல்லி அவள் சந்தோஷத்தை குறுக்க நிற்காதீங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அனிதா, அப்பா நடந்ததை தப்பாக சொல்லியிருக்கிறாரோ? நானும் அவர் வீட்டுக்கு போகல, மது கூட போயிருந்தேன். அதுவும் எதுக்காக? கண்ணா பின்னான்னு போஸ்டர் ஒட்டியிருந்தது காலேஜ் வாசலில், அதை விசாரிக்கிறதுக்காக போயிருந்தேன் என்றான். அவரை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நொண்டிச்சாக்கு. பாரு அனி, நான் ஒன்றும் மடி செஞ்சு இல்லை. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோ. எனக்கு மனசு தான் முக்கியம், சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். யாருடைய சந்தோஷம்ப்பா? அஃப்கோர்ஸ் உன்னுடைய சந்தோஷம்தான், வேறு யார்? இல்லைப்பா, நான் வைரவனை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம். ஜிம்புவுக்கு வேலை, சீதாவுக்கு வேலை, இந்த ஃப்ளாட்டை விலைக்கு வாங்கி நமக்கு எழுதி வச்சுருவார். வேளச்சேரி அசோக் நகர் வேறு எங்கேயாவது வேணும்னாலும் வாங்கி தருவார். அம்மா உடம்பு பூரா ஜரிகை போட்டு பட்டப்புடுவை கொடுத்துக்கலாம், பட்டுப்புடுவை கொடுத்துக்கலாம். குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லையா? அதனால் நீங்கள்லாம் என்னை மறைமுகமாக கல்யாணம் கட்டிக்கோன்னு வற்புறுத்துறீங்க, அப்படித்தானே? சேச்சே, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னை பற்றி உனக்கு தெரியாது. சர்வீஸில் எத்தனையோ நேர்மையாக இருந்தவனு உனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்லை. நான் எதுவும் வைரவங்கிட்ட கமிட் பண்ணிக்கவே இல்லை. என்னை வந்து கேட்டார், உன் சம்மதம் கிடச்சி விடனே எனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குமான்னு கேட்டார். அவ்வளோதான், நீ இல்லைன்னு இல்லை தான். மேட்ரிமோனியில் மறுபடியும் விளம்பரம் கொடுத்துட்டு அடுத்த மாப்பிள்ளையோட தேட வேண்டிதான். ஏற்கனவே ஒரு கல்யாணம் நின்று போயிடுத்து, அசரசலாக பேசிக்கிறா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அதையும் சொல்லிவிடு என்று கமலத்தை பார்த்து, சுரேஷ் வீட்டில் என்ன சொன்னாங்கிறதையும் சொல்லிவிடு என்றார் மகாதேவன். அனிதா என்ன சொன்னா என்றால் உதடுகள் துடிக்க. அம்மா மழுப்பிலாக, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இப்போ என்னத்துக்கு? என்ன சொன்னா சொல்லுமா? அதெல்லாம் நான் நம்பலை. ஆனால் அவள் பேசின்றது என்னன்னா, நீங்கள் தான் சொல்லுங்களேன் என்று அம்மா தயங்க. அப்பா, உங்கள் பொண்ணு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வைரவன் கூட காரில் போகிறத அடிக்கடி பார்த்ததா பேசிக்கிறா. அதனால தான் எங்கள் பையனுக்கு இந்த இடம் வேண்டாம்ட்டான்னு அவள் சொல்கிறான். எனக்கு எப்படி இருக்கும்? போய்ப்பா, வாங்கப்பா இப்போவே போய். அதெல்லாம் வேண்டாம், ரசா வாசமாக போயிடும். பாரு அனி, எனக்கு இதில் தனி அபிப்பிராயம் எதுவும் இல்லை. இது உன் வாழ்க்கை, உன் விருப்பம். உன்னை நாங்கள் எந்த விதத்துலையும் கட்டாயப்படுத்தலை, கேட்டுக்கோ. அம்மா நீ என்ன சொல்கிற என்று சட்டென்று கேட்டான். அம்மா திடுக்கிட்டாள். அப்பாவை பார்த்து, அப்பா சொல்கிறது தான் நான் சொல்கிறதும் என்றான். அனிதா கெஞ்சலாக, அப்பா அவள் ரொம்ப 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 பணக்காரப்பா என்றான். தெரியும், அதனால் நாம் ஏன் பயப்படணும்? நினச்சி அதை எல்லாத்தையும் வாங்க முடியறது, அதுக்கு எந்தவித எதிர்ப்போ முயற்சியும் இல்லாமல் அந்த கணத்திலே கிடைக்கிறதுனா அது பயங்கரம் இல்லையாப்பா? நீ என்ன சொல்கிற? எதுக்கு இந்த வயசில் தத்துவம் பேசுகிற? தத்துவம் இல்லைப்பா, என் வயதுக்குள்ளே ஒரு பயம், வயதுக்குள்ளே ஒரு பயம். என்ன பயம்? நான் ரொம்ப ரொம்ப துக்கப்பட போகிறேன்னு என்னவோ அடையாளம் இல்லாத ஒரு பயம். போடி போடி பைத்தியம், உன் ஜாதகத்தை நீ பிறக்கிறப்போ கணிச்சவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கிறது. இவளால் குடும்பத்துக்கே யோக ஜாதகம்தான், கேட்டுக்கோ. குடும்பத்துக்கே மகா சுபிக்ஷம்னு எழுதி கொடுத்துருக்கான். எல்லா ஜோசியரும் பிறக்கிறப்ப அப்படித்தாப்பா எழுதுவா? இப்போ நான் இப்போ என்ன சொல்கிற நீ?
நான் ஃபோன் பண்ணி வேண்டாம்னு சொல்லிடுறேன், எனக்கு அதில் தயக்கமே இல்லை என்றார் சற்று தழைந்த ஏமாற்றம் தென்படும் குரல். அனிதா, இல்லைப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரை, சம்மதம்னு சொல்லிடுங்கோ. பாரு, நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. இல்லை, நான் அதான் தீர்மானித்தது. 10 பேர் சந்தோஷத்துக்காக ஒருத்தர் துக்கப்படுறது பரவாயில்ல. மகாதேவன் கமலத்தை பார்த்து, என்ன சொல்கிற இவ, யாருக்கு துக்கம்? துக்கம் ஆகுது, கோடீஸ்வரன் எல்லாம் அவனுக்கு பெண் கொடுக்க காத்துட்டுருக்கான், என்னவோ பிகு பண்ணுறாள் இவ. அப்பா, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வைரவனுக்கு அத்தனை பணம் இல்லாமல் அவர் ஒரு வாட்டர் போர்ட் கிளார்க்காக இருந்து உங்களை வந்து பெண் கேட்டால் இதே பதில் சொல்வீங்களா? அந்த மாதிரி நிலைமை இல்லையே இப்போது. அப்படி இருந்தால் என்ன சொல்வீங்க? இல்லாத சிக்கலை எதுக்காக இப்போ யோசிக்கணும்? அப்பாவை அவளால் நேராக பார்க்க முடிந்தது. அப்பா தான் அவள் பார்வையை தவிர்த்தார். ஆனால் உள்ளுக்குள் உற்சாகம் இருந்ததை உணர முடிந்தது. அம்மா அனிதாவை வாத்சல்யத்துடன் நெற்றி தடவி, ரொம்ப படிச்சுட்டா அம்மா நாட்டி, குழம்பி போயிடுவா. அதுக்காகத்தான் அந்த நாளில் எங்களுக்கெல்லாம் 10ஆம் கிளாஸோடு நிறுத்திட்டா. தாத்தா சித்தூரில் தாசில்தாராக இருக்கிறப்போ அப்பாவுக்கு என்னை கொண்டு வந்து காட்டினான். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் பண்ணிட்டேன், நிமிர்ந்து கூட பார்க்கல என்றான். இப்போ கூட அதே தான்மா, என்ன நான் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்துருக்கேன், அவ்வளோதான் என்றாள் அனிதா. அதன் பின் சம்பவங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் கனவு சக்கரங்களில் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத வேறு தளத்தில் இயங்கின. முதலில் அவர்கள் வீட்டில் சிமெண்ட் கலர் சீருடையுடன் மெக்கானிக்குகள் வந்து டெலிஃபோன் இணைத்தார்கள். இணைத்த அடுத்த கணம் மணி அடித்தது. மே ஐ ஸ்பீக் டு அனிதா ப்ளீஸ்? அனிதா, நான் 1 செகண்ட். நான் வைரவன், பாம்பே சீராக்கிலிருந்து பேசுகிறேன். கிரேட் கிரேட், அப்படியே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றேன். உனக்கு என்ன வேணும்? ஷீதல் ஃபோன் பண்ணுவா, நிச்சயதார்த்துக்கு மட்டும் தனியாக 2 பார்ட்டி ஏற்பாடு பண்ணுவா. என்ன பண்ணுற, ஈவ்ஸ்னுட்டு என் கம்பெனியிலேருந்து ட்ரெஸ் டிசைனர் வருவார், அவர்கிட்ட எல்லா அளவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சீதல் சொல்லுவா. அடுத்த வாரம் ஹெக்டிக்கு தான் என்று மூச்சு விடாமல் பேசினான். யார் பேசுறது என்றாள். மை காட், வைரவன், உன் காதலன், ஃபியான்சே, கணவனாக போகிற உலகத்திலே அதிர்ஷ்டமானவன். சார், எனக்கு சாருங்காத, பேர் சொல்லு. மிஸ்டர் வைரவன். மிஸ்டராவது வைரவன், வைருன்னு சொல்லு. கல்யாணம் ஆனப்புறம் கூப்பிட்றேன் மிஸ்டர் வைரவன். உங்கள் வேகம் எனக்கு பழக்கப்பட கொஞ்சம் நாளாகும், அதனால் ஏதாவது தேவைன்னா உங்களை கூப்பிட்றான். ஏதாவது பேச, மௌனம். ஏதாவது நான் உன் குரலை கேட்கணும். எதிர்த்தாப்பில் ஏதாவது புஸ்தகம் இருக்கா? கவிதை புஸ்தகம், பாட்டனி புஸ்தகம் தான் இருக்குது. சரி, அதை எடுத்து ஒரு பேரை படியே. உன் குரலை கேட்கணும், ஒரு முத்தம் தா. அந்த கெட்ட வார்த்தையின் சரளம் உறுத்தியது. அனி அனி, நான் உன் மேலே பைத்தியம் பைத்தியம். சரி, வச்சிருட்டுமா? வெயிட், ஏன் என்ன உதறித்தள்ளுற என்றான் சற்று அதட்டலுடன். அதற்குள் ஃபோனை வைத்து விட்டால் வைத்தது மறுபடியும் அதை அடித்தது. அதை எடுத்து மெக்கானிக்கிடம் கொடுத்து விட்டு அறைக்கு வெளியே ஓடினாள். அந்தம்மா புறப்பட்டு போயிட்டாங்களே. நிச்சயதார்த்தத்துக்கே தங்கத்தில் அச்சடித்து RSVP எல்லாம் போட்டு ஒரு கார்டு வந்தது. அந்த கார்டை திறந்ததும் அதன் ஒரு சிப் டிங் டாங் டிங் டாங் என்று பாடியது. சம்பிரதாயம் பார்த்தால் அவர்கள் எல்லாம் வர மகாதேவனின் வீடு இடம் போதாது என்பதால் அவர்களின் சாந்தோம் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. நிச்சயதார்த்தத்துக்கு என்று அனிதாவிற்கு விதவிதமான ட்ரெஸ்கள் தைக்கப்பட்டன. அதற்கு இன்ச் டேப் மாலை போட்டுக்கொண்டு 2 டெய்லர்கள் வந்தார்கள். ஃபோன் ஓயாமல் அடித்துக்கொண்டே இருந்தது. அப்பா 4 திசைகளிலும் பேசிக்கொண்டே இருந்தார். வீட்டுக்கு டிஸ்டம்பர் அடித்தார்கள். வாசலர் அம்பாசடர் ஒரு டாடா எஸ்டேட் கார்கள் எப்பொழுதும் நின்று கொண்டிருந்தன. இட்லி அரைக்கும் இயந்திரம் வந்தது. டாய்லெட் செட் என்று கொண்டு வந்து வைத்தார்கள். மேக்கப் கிட் என்று கொண்டு வந்து வைத்தார்கள். பிரபல பட்டுப்புடவை கடையில் இருந்து 2 ட்ரங்க் நிறைய பட்டுப்புடவைகள் வந்து இறங்க, இதில் எது வேணும்னு எடுத்துக்கிட்ட சொன்னாங்க என்றார்கள். அனிதாவுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அணிவதற்காக கழுத்தில் சோக்கர் என்று சொல்வார்களே வைரத்தில், அதுவும் அதற்கு பொருத்தமான வைர வளையலும், 24 கேரட் கனமான வளையல்களும், 1 டஜனும் முத்து செட், பவழ செட் என்றெல்லாம் கல்லும் வைத்து செட் என்ற நகைக்கடை போல இருந்தது. வாசலில் செக்யூரிட்டி போட்டிருந்தார்கள். அனிதாவின் வீடு, வைரம் பதித்து AV என்று எழுதப்பட்ட மோதிரம் ஒன்று சிறிய வெல்வெட்டில் டப்பில் காத்திருந்தது. ஜிம்பு ரூட்டில் ஃபாரின் சாமான்கள் குவிந்தன. கரியோகே சிட்டி டேப் எல்லாம் வைத்து ஜப்பானிய ஆடியோ சிஸ்டம், வெளிநாட்டு மல்டி சிஸ்டம், VCR, TV என்று சிறிய வீட்டில் சாமான்கள் குவிந்தன. நடக்க இடம் பண்ண வேண்டியிருந்தது. சுகந்தி அவற்றை பார்த்து எடுத்து வைப்பதிலே அம்மாவுடன் பிஸியாக இருந்தால், புதிய உடைகளில் புதிய சூழ்நிலையில் அவர்கள் எல்லாருமே அந்நியர்கள் போல இருந்தார்கள். ஒருவன் சின்னதாக ஒரு கூடை கொண்டு வந்து வைத்தான்.
அனி, இங்கே வந்து பாரு. அந்த கூடைக்குள் சின்னதாக வெள்ளையாக ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அதன் கழுத்தில் ரிப்பன் கட்டி அனிதாவுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. நாய்க்குட்டி வெள்ளையாக புசு புசு என்று இருந்தது. மூக்கருகே கொண்டு வந்து வியப்பாக பார்த்தபோது அனிதாவை சட்டென்று நக்கி வாலை கொஞ்சம் மாட்டியது. ஜிம்பு, ஒஸ்தி நாயே குட்டியாக 2000 ரூபா இருக்கும் என்றான். அதை எதுக்கு அனுப்பிச்சிருக்காரு வைரவன் சார் என்றாள் அம்மா. ஃபோன் வந்தது. அதை எடுத்து கேட்டு, அனிதா உனக்கு தான், அவர் தான் என்று அம்மா கொடுக்க தயக்கத்துடன் அதை காதில் வாங்கி கொண்ட போது, நாய்க்குட்டி கிடச்சுதா? ம், உனக்கு நாய்க்குட்டி பிடிக்குமா? நாய்க்குட்டி யாருக்கு பிடிக்காது? பிடிச்சா எடுத்துக்கோ. உங்கள் வீட்டில் ஆச்சாரம் கீச்சாரம்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்களான்னு விசிறி கடாசிடு. என்ன கல்யாணத்துக்கு குதிரைக்குட்டி? சேச்ச, 10 நாள் இருக்கு. எதுக்குன்னு கேள. எதுக்கு? என்கேஜ்மெண்ட்டுக்கு. நிச்சயதார்த்தம் பற்றி மெட்ராஸ் முழுக்க போய் பேசிக்கிட்டு இருக்கு. அப்பாவை நீ இன்னும் சந்திக்கலை. சாயங்காலம் அவரை வந்து பார்த்துட்டு போயிரு. என்ன, ம், எங்கேருந்து பேசுகிறேன் தெரியுமா? தெரியாது. சத்தம் கேட்கல, விர்றுன்னு கேட்குது. நம்ம ப்ரைவேட் பிளேன்லேருந்து பேசுகிறேன். அப்படியா? யூ நாட் இம்ப்ரெஸ்ட்? இதுக்காகவே யூஹெச்எஃப் வச்சு 10 இன்ஜினியர் ஸ்பெஷல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கேன். எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. சாயங்காலம் அப்பாவை பார்க்க வர்றிய? வரணுமா? கட்டாயம். அவர் நைட் பாம்பே போயிடுறாரு. உனக்கு அவரை பிடிக்கும். என்ன மாதிரி தான் ஆசாமி? இல்லை, அவரை மாதிரி நான் நினச்சதை அடைஞ்சே தீரணும். அம்மா கிட்ட ஃபோன் கொடு. அம்மா, உன்னோட பேசணுமா? யாரு? வைருவா? என்ன வைரு, எப்படி இருக்க என்று அம்மா அவ்வப்போது சிரிப்புடன் பேச அனிதா அறைக்கு வந்து வெற்று பார்வை பார்த்து கொண்டு அவர்களின் தொடர்பற்ற பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். எனக்கு மயில் கழுத்து கலர் பிடிக்கும்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஏதாவது இச்சினி வேலையா? மாலை சாந்தோம் வீட்டுக்கு போனபோது வைரவனின் அப்பா ஹாலில் முழுசாக சூட் வேஸ்ட் கோட் எல்லாம் அணிந்து காத்திருந்தார். அனிதா வந்ததும் எழுந்து வாமா என்று அவளின் தலையை தடவி நெற்றியில் முத்தமிட்ட போது லேசாக விஸ்கி வாசனை அடித்தது. சற்று கருப்பாக பரபரக்கும் கண்களுடன் அவளை நோக்கி சிரிக்கும் போது சிங்கப்பல் தெரிந்தது, ஒரு தங்கப்பலும் தெரிந்தது. வைரவனின் அம்மா இப்போது பிரமிக்கும் செருளியன் நீளத்தில் கிரேப் சில்க் புடவை அணிந்து அனிதாவை வந்து கட்டி கொண்டாள். அவளிடமிருந்து லேசாக அந்த மனம் கொலோன் வாசனையை மீறி அடித்தது. எப்படி இருக்கா பாருங்க மருமவா. ஊரில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறப்போ உன்னை போய் பிடிச்சானா என்பவன்? அண்ணாச்சி, என்ன இது அவ என்றான் வைரவன். நீங்கள்லாம் பாப்பறவங்களா? தலையாட்டினாள். ஆம் என்று. நாங்கள் என்ன ஜாதி தெரியுமா? தலையாட்டினாள். இல்லை என்று. எங்கள் அப்பாச்சி கோயிலில் மோளம் அடிச்சுக்கிட்டு இருந்தார். வீட்டில் கன்னடம் மாதிரி பேசுவோம், தெரியுமில. தாத்தா பேர் வைரவன், எங்கள் அப்பா பேர் வரதராசு, என் பேர் லக்ஷ்மணன். எல்லாம் போன ஜெனரேஷன். இப்போ எல்லாம் தமிழ் தான். மவன் ரொம்ப சுற்றுவான். கொஞ்சம் இவனை கட்டுப்பாட்டில் வச்சிரு. ஒரே மவன், பெண்ணா பார்த்து தள்ளிட்டாவ என்று பைப்பை எடுத்து அதனுள் கம்பித்திரியை நுழைத்து குடைந்து பழுப்பாக வெளியில் எடுத்து எரின்முர் புகையிலையை அடைத்து பற்ற வைக்கும் நீலமேக புகையை விடுவித்து, என்ன படிச்சிருக்க என்றார். பாட்டனி. முடிச்சிட்டியா? இல்லை, இந்த வருஷம்தான் ஃபைனல். வைரோ, இதை ஏதாவது MBA ஒரு டிகிரி முடிச்சுன்னு அனுப்பிச்சிரு. ஃப்ராங்க் கிட்ட சொன்னால் போதும். முதல்ல கல்யாணம் ஆகட்டும் அண்ணாச்சி என்றான் வைரவன். மாவன் என்னை அண்ணாச்சின்னு கூப்பிடுவான். நீ எப்படி கூப்பிட போகிற? உங்கள் பாப்பறவங்கள எல்லாம் மாமனாரை எப்படி கூப்பிடுவாங்க? அப்பான்னு. அப்படியே கூப்பிடு. ஏம்மா, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வரல என்றாள் வைரவன் அம்மா. கல்யாணத்தின் போது போட்டுக்கலாம்னு. கல்யாணத்துக்கு வேறு செட்டு, இது நிச்சயதாரத்துக்கு. வயிறு சொல்லலையா? அன்றைக்காவது போட்டுக்கிட்டு வாங்க. உள்ளே வச்சு பூட்டாதீங்க. பருமா, உங்கள் அம்மா கையில் சொல்லி போடு. பழகிக்கணும். இந்த ஃபேமிலியில் ஊடாட நகைங்கிறது போட்டுக்க பூட்டி வைக்க இல்லை. பணம் செலவழிக்கிறதா தான் டேக்ஸ் கட்டாமல் தப்ப முடியும். புகை விட்டுக்கொண்டே அவளை ஏற இறங்கி பார்த்து கொண்டிருந்தார் லக்ஷ்மணன். இன்னும் என்னால் நம்ப முடியல. என்ன அண்ணாச்சி இவகிட்ட அப்படி என்னத்தை நீ கண்டுகிட்ட? சுமாருங்க என்று அதட்டினான் வைரவன். கிரேசி பாய்ஸ் என்று வேந்தான். சரி, நான் பாம்பே போகிறேன். அதுக்கு முன்னால் வாக் போகணும். வைரோ, யாரையாவது அனுப்பி போர்டிங் கார்டு வாங்கி வச்சிரு. பலவித டிஃபன் தட்டுகள் தள்ளு வண்டியில் வந்தன. நான்வெஜ் சாப்பிட மாட்டியே
என்றார் அனிதாவை பார்த்து. கொண்டு வந்த டிஃபன் சந்தேகஸ்பதமாக இருந்தது. அதை தொடாமல் டீ மட்டும் குடித்தாள். ஏலக்காய் வாசனை அடித்தது. ஒரு வாய் குடித்து மீதியை வைத்து விட்டாள். பைரவன் அவளிடம் ஒரு சீட்டை காட்டினான். ஒரு முறை நமஸ்காரம் பண்ணிடு என்று எழுதியிருந்தது. அனிதா பின்வாங்கி, உங்கள் ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் என்றாள். அவர் ஒதுங்கி கொண்டு, இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, நல்ல பொண்ணு, உள்ளிருந்து ஏதாவது கொண்டு வந்து கூட, ஒரு ஜேடு செட்டு நம்ம சச்சாவுக்கு வாங்கியதானே அதை எடு என்றார் மனைவியிடம். என் மகன் அதிர்ஷ்டக்காரன், இவளை கல்யாணம் கட்டிக்கிறப்போ இவன் அப்பன் கடனாக தான் வச்சுருக்கான். நானும் லவ் மேரேஜ் தான், இவங்க தேவர் ஜாதி, கொடுக்கவே மாட்டானுங்க. நான் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிது என்று வைரவன் அம்மா சொல்ல, அப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரிகிற, என் உழைப்பை யாரும் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு லைஃப் டைமில் சம்பாதிச்சது அனிதா என்றார் லட்சுமணன். அனிதா, அப்படியா என்றாள். மனம் அலைந்தது. இந்த சூழ்நிலையில் வாழ்நாளா என்று அவளுக்கு வியப்பாக இருந்தது. பைரவனின் சகோதரிகளும் கசின்களும் அவ்வப்போது வந்து அவளை தொட்டு பார்த்து விட்டு போனார்கள். சங்கிலி நாய் அவளை கண்டு வாலாட்ட பழகிவிட்டது. நாய் எப்படியோ அனிதா முக்கியமானவர். அவளை பார்த்து குறைத்தால் உதவிழும் என்று தெரிந்து கொண்டு விட்டது. அபி என்கிற பெண் அவளை அழைத்து கொண்டு போய் தன் எக்ஸர்சைஸ் சைக்கிளை காட்டினாள். இதுக்குள்ளே கம்ப்யூட்டர் இருக்குது, நான் தப்பலாக இருக்கேன், வைரோ அங்கிள் தான் ஜப்பான்லேருந்து வாங்கி வந்தார், உனக்கு மைக்கேல் ஜாக்சன் பிடிக்குமா? அனிதாவை மறுபடி தன் காரில் கொண்டு விட்டபோது வீட்டு வாசலில் பைரவன் அவளை முதன்முறையாக அவள் தொடைமேல் தொட்டு அழுத்தின போது அவள் தசைகள் இறுகின. அந்த கையை அகற்றினான். ஏன் அனிதா? அப்புறம் என்றாள். கதவை திறக்கும்போது அவள் மார்பில் வேண்டுமென்றே தீற்றினான். அந்த தினம் வந்தது. அனிதாவை சீத்தல் பியூட்டி பார்லருக்கு அழைத்து சென்றால் ஒரு சைனாக்காரி அனிதாவை முகத்தை பாத்திரம் போல அலம்பி புருவத்தை ட்வீசரால் வலிக்க வலிக்க திருத்தி வில்லாக்கி முகத்தில் பூனை முடியெல்லாம் நீக்கி கைகால் நகத்துகளை எல்லாம் சாயம் பூசி அவள் தலைமுடியை பற்றி பலவிதமாக சர்ச்சிச்சு விட்டு கடைசியில் அதை ஒரு மாதிரி சின்ன சின்ன திரிகளாக திருகி வளையம் வளையமாக்கி முடிவில் கண்ணாடியில் அனிதா பார்த்து கொண்டு போது பிரமித்து போனாள். பக்கத்தில் இருந்த ஃபெமினா வாசித்து கொண்டிருந்த மது, வாவ், யூ லுக் கிரேட் என்றாள். நானா இது என்றாள் அனிதா. அவள் முகத்தின் அடையாளமே மாறிவிட்டிருந்தது. இந்த சாக்கில் சீதலும் மதுவும் ரொம்ப சிநேகமாகிவிட்டார்கள். நீ சினிஷல்டம் படிப்பியா, ஜாக்கி கால் கேலன்ஸ் உண்டா என்றெல்லாம் பேசிக்கொண்டு அவர்கள் அலங்காரம் பண்ணி கொண்டார்கள். அப்பா அம்மா மற்ற உறவுக்காரர்கள் அனைவருக்கும் வேன் அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் முன்னாலேயே சாந்தோம் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தெரு நிரம்பி ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போதே கார்கள் வரிசையாக காத்திருந்தன. உள்ளே வாசலில் இருந்தே வீடியோ எடுத்தார்கள். சாயங்காலமே வண்ண விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அனிதா, யூர் லேட் என்ற வைரவன் லேசான சில்க் போன்ற துணியில் யானை தந்த வெள்ளை நிற சூட் அணிந்திருந்தான். யார் யாரோ யாருடனவோ பேசிக்கொண்டிருக்க அனிதா நுழைந்ததும் மௌனமாகிவிட்டது. இவங்கள்லாம் க்ளோஸ் பிஸ்னஸ் அசோசியேட்ஸ், இவங்களை ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டியது கட்டாயம். அவர்கள் அனைவரும் விதிவிலக்கில்லாமல் கிரே சூட் அணிந்திருந்தார்கள். யாரும் தமிழ் பேசவில்லை. அனாதையாக ஆர்கெஸ்ட்ரா பாடிக்கொண்டிருந்தது. எங்களின் அடுத்த பாடல் லேட்டஸ்ட் ஹிட் படத்தில் இடம்பெற்ற என்று அறிவித்துக் கொண்டிருந்தனர். அனிதா அவர்களுடன் நடக்க ஆர்ச் வெளிச்சம் துணை வந்தது. இது அமாண்டா, இது ராஜசேகர், இது பழனிசாமி, ரோட்டரி கவர்னர், பெரிய புள்ளி, இது என் கிளாஸ்மேட் ராகவன், இது எத்தனை இதுக்கள். அவளை அறிமுகப்படுத்தி அத்தனை பேரும் சற்றே சிரித்து சற்றே தலையசைத்து ராணியாக அங்கீகாரம் தந்தார்கள். அப்பா அம்மா சுகந்தியை தேடினாள் அனிதா. நான்கு பேரும் ஆர்கெஸ்ட்ரா அருகில் தாளம் போட்டு பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா? அனிதாவில் பார்த்த மாத்திரத்தில் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பிறகே புரிந்தது வைரவனால் விலைக்கு வாங்கப்பட்ட சுரேஷ் என்று. வைரவன் சொல்லி கொண்டிருந்தான், அனிதா இது சுரேஷ், எங்கள் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் புது மேனேஜர். தொடரும்.